என் பேர் சாதிகளே, நான் ஆர்எஸ் மலம் அரசு ஆண்கள் மேலேழிப்படி 9 அப்பு பயன்படுத்தேன். எனக்கு கொடுக்கப்பட்டது அழைப்பு, இனிய ஒரு விதி செய்வோம். முடியாது என்று சொல்வதெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டுதான் இருக்கான். முடியும் என்று நம்பித்துவங்க செய்ய செய்யமான உறுதிப்படும். தளர்வுகள் தள்ளிப்போகும், வேகம் கூடும், வெற்றி கண்ணுக்கு தெரியும். இரட்டை குறுகூறிய குறவர் என்ன பெண் விளக்கு ஒன்றை எட்டுவதுலவோ வேகம். நாம் 300 மரம் நட்டன நாம் அனுபவிக்கிறோம். நாம் யாருக்குமே முன்னர் இல்லையா? நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? எல்லாவற்றையும் முயன்று பார்க்க விட்டீதா என்று முடிவுக்கு வந்து விட்டீதா? பொறுங்கள், இன்னும் சில வழிகள் இருக்கின்றன. தேடுங்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் மாறும் தோல்விகள், துயரங்கள், இழப்புகள், அவமானங்கள் இருக்கத்தான் செய்யும். சாதிப்பேன் என்று சபதம் போடும். குறைகளும் தடைகளும் கொடுக்கும் ஒத்துழைப்பு. விலையை ஒத்தி போடுவன் வெற்றியை உதவிப்படுகிறான். விதை உதைப்பதை ஒத்தி போடுவன் விளைச்சலை ஒத்தி போடுகின்றான். அறிவு மனம்தான் உலை ஆளும். அறிவு வளர்ப்பதிலும் மனத்தை சேர்ப்பதிலும் அக்கறை காட்டு. ஆரம்பத்தில் அரை வெற்றி, தொடர்ந்தால் முக்கால் வெற்றி, முடிந்தால் முழு வெற்றி. லட்சியம், திட்டம், உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவை வெற்றி மாளிகையின் 4 தூண்கள். நீ என்ன சாதித்தாய் என்பதை கொண்டுதான் உலகம் உன்னை இடபோடும். நீ சும்மா இருக்கலாம், ஆனால் காலமும் நேரம் சும்மா இருப்பதில்லை. உன் ஆயுளில் ஒரு நாளை குறைத்து விட்டுதான் செல்கிறது. தோல்வி என்றால் விட்டுவிட என்றும் பொருள் அல்ல. உழைப்பு சரியில்லை என்றுதான் பொருள். நேரம் நிற்பதிலே காலம் காத்திருப்பதே. நீ நிற்கிறாய், காத்திருக்க காலத்தை இழைக்கிறாய். கண்ணை திற, காத்திருக்கும் கடமைகளுக்கு காலம் போதே. நேற்றைய கவலைகளும் நாளைய பயணமும் நம் நேரத்தை விழுங்குவதாம். நேற்றைய இழப்புகளை ஈடு செய்தான் நின்று பிறந்திருக்கு. இன்னுமா உறக்கம், இன்னுமா சோம்பல்? முடியும் என்பது தன்னம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியாது என்பது மூட நம்பிக்கை. முடியும் என்றும் மனநலம்பையும் அனைத்தையும் செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம்.